மாலை நேரம், ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் காலம். இதில் பாரம்பரியமிக்க உணவை வழங்கும் ஒரு கடையை பற்றி, சாரி காரை பற்றி பார்ப்போம். மைதா மற்றும் எண்ணெயில் குறிக்கப்படும் சாமோஸ், மோமோஸ் போன்ற உணவை விட அன்று நம் முன்னோர்கள் மாலையில் சாப்பிட்டவை சுண்டலும் கொழுக்கட்டையும் தான். ஸ்ட்ரீட் ஃபுட் காலத்தில் இந்த ஹோம் ஃபுட்டை காரில் அரங்கேற்றியது. நன்மைக்கு தலை வணங்கும் உலகம் இன்றும் உள்ளது என்று காட்டுகிறது. வெள்ளம் தேங்காய் பணத்தோட கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை. கொழுக்கட்டை நாலு வெரைட்டி, அப்புறம் இது வந்து கருப்பு எள்ளு வேர்க்கலை போட்டது, கருப்பு எள்ளு வேர்க்கலை காம்பினேஷன். அப்புறம் இது வந்து மஷ்ரூம் கொழுக்கட்டை, மஷ்ரூம் உள்ள ஸ்டஃபிங் வந்து மஷ்ரூம் இருக்கும், ஸோ அதோட கொழுக்கட்டை. உளுந்து பூர்ணம், வெள்ளை உளுந்து அதோட பூர்ணம் உள்ள ஸ்டஃபிங் உள்ள கொழுக்கட்டை. இது வந்து கருப்பு உளுந்து களி இனிப்பு ஸ்வீட்டு. இது வந்து பியூராக வந்து கீலியும் நல்ல நிலையும் பண்ணுறோம். இது சுண்டல் வந்து பச்சை பயிர் சுண்டல், முளை கட்டினது. இது வெள்ளை கொண்ட கடலை. ஸோ இது வந்து மசாலா போட்டுருவோம், எல்லாமே வந்து ஹோம்மேடு பண்ணியிருக்கோம். இது தனியாக இது வந்து காட்டியானம் வரிசையில் இட்லி. காட்டியானங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸு, ஸோ அதில் வந்து நம்ம இட்லி மாதிரி பண்ணியிருக்கோம். ரிசிவிட்டி இல்லாமல் சோடா மாவுலாம் போடாமல் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வந்து காம்பினேஷன் வந்து சட்னி, இது மதுரை கார சட்னி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹோம்மேடாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த அடிஷன் வந்து 30 உட்புறக்கடை இங்கே சத்துமா கஞ்சி போடுறோம். ஸோ அதோட லிஸ்டெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இது எஃப்எஸ்ஐ நம்பர் இருக்குது, டைட்டிஷியன் ரெக்கமெண்டேஷன் இருக்குது, லேப் டெஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரிசிவிட்டி இல்லாமல் வந்து இயற்கையான முறையில் நம்ம வந்து ஹோம்மேடாக பண்ணிட்டுருக்கோம். இது வந்து எம்கே மார்ட்னு பண்ணியிருக்கோம். இது வந்து ஜென்ஸுக்காக வந்து அவங்களோட நர்வ்ஸுக்கு, பேக் போனுக்கு அந்த இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. எம்கே மார்ட்டுங்கிறது மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, கருங்குறவை, காட்டியானம், அறுபதாங்குறவை, இது அஞ்சு வருஷத்தோட காம்பினேஷனு. இது ஹாட் வாட்டர் இல்லை ஹாட் மில்க்கில் அப்படியே கலந்து ஆர்லிஸ் மாதிரி இது சாப்பிட்லாம். ஸோ இது மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா அஞ்சு அரிசி, மாப்பிளி சம்பா, கருப்பு கவுனி, கருங்குறவை, காட்டியானம், அறுபதாங்குறவை சொன்னோம் இல்லையா, அதோட வந்து வால்நட்டு, அப்புறம் வந்து பாதாம் முந்திரி போட்டு இது போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து பூங்கார் அரிசி. பூங்கார் அரிசிங்கிறது அது ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸு, இது ஸ்பெஷல் ஃபார் லேடிஸ்க்கு. ஸோ அவங்களோட இது ஹெல்த் சேலஞ்சஸ்லாம் மீட் அவுட் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து மெயினாக வந்து பூங்கார் அரிசி, பனங்கற்கண்டு, அப்புறம் வந்து குங்குமப்பூ சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து மில்க் பவுடர், இதுலேயும் மில்க் பவுடர் உண்டு, இதுலேயும் மில்க் பவுடர் உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஹாட் மில்க்ல இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த அடிஷன் வந்து நியூவாக வந்து இது நேற்று வந்து இது லான்ச் பண்ணோம். இது வந்து வடுவம் குழம்பு பொடி, இது வந்து கருப்பு உளுந்து, அப்புறம் வந்து சாம்பார் வெங்காயம், ஸோ ப்ளஸ் வந்து குண்டு மிளகா, இது மெயினு, ப்ளஸ் தனியா இது காம்பினேஷனு. ஸோ இது போட்டு இது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வந்து இது பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து உங்கள் கஸ்டமர் வந்து அவங்க கேட்டதால் இது பண்ணியிருக்கோம். இந்த அடிஷன் வந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி, உலகப்பொடி, எல்லாம் எல்லா ப்ராடக்ட் மெயினாக வந்து இப்போ வந்து சத்துமாவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே வந்து எங்களால் எல்லா ஏரியா கவர் பண்ண முடியல. ஸோ இது நாங்கள் ஹோம்மேடாக பண்ணுறதால எங்களுக்கு வந்து மேன் பவர் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கிறதால, இது எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து அதை வெல்கம் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச பொருள்லாம் உடம்புக்கு நல்லது. பட் இப்போ நவடேஸ் யாரும் வீட்டில் யாரும் வச்சு பண்ணுறது கிடையாது, இதை மெனக்கெட்டு பண்ணுறது கிடையாது. பட் ஹெல்த்துக்கும் நல்லது இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு சாப்பிடும்போது. ப்ளஸ் இவங்களோட இந்த கஞ்சி மாவு பார்த்திங்கன்னா 30 சிறுதானியத்தை வச்சு பண்ணுறாங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தி, வெயிட் போடாது, எல்லா விட்டமின்ஸு எல்லா சத்தும் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லது பசங்களுக்கு கொடுக்கறது. அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரோட ப்ராடக்ட்லேயே எனக்கு இந்த சத்து மாவு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம். நீங்கள் வந்து ரவா இட்லி, அதோட காம்பினேஷன் வந்து வேர்க்கடலை, தக்காளி, காரச்சட்டி, சுண்டல் வந்து பச்சை பட்டாணி சுண்டல், மொச்ச சுண்டல், அப்புறம் வந்து கருப்பு உளுந்துக்களி இது இனிப்பு, அப்புறம் கொழுக்கட்டை வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை, வெள்ளம் தேங்காய் படக்கட்டை, அப்புறம் கருப்பு எள்ளு வீரக்கொழுக்கட்டை, இன்னொரு ஸ்வீட் கொழுக்கட்டை, அப்புறம் வந்து மஷ்ரூம் கொழுக்கட்டை, இது காரம்,
அப்புறம் 30 உருப்பொருட்கள் அடங்கிய சத்துமாவு கஞ்சி பவுடரு, அப்புறம் வந்து சம்பா கோதுமை லட்டு. இன் அடிஷன் வந்து புருள் விளங்காய் உருண்டை, ரசப்பொடி, கொள்ளு ரசப்பொடி, இட்லிப்பொடி, தஞ்சாவூர் சாம்பார் பொடி, தேங்காய் பொடி, கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி, பருப்பு பொடி, எலுமிச்சங்காய் ஊறுகாய் வித் மாங்காய் இஞ்சி. ஸோ இன் அடிஷன் வந்து தூதுவளை பூண்டு குழம்பும் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆஃப்டர் 4:30 அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ. மாலை முழுதும் விளையாட்டு என்றார் பாரதி. மாலை உடலுக்கான நேரம், இதில் தீமையான உணவையாவது தவிர்ப்போம்.